இது வேற லெவல்ல இருக்கு. அதை தாண்டி இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கேஸோடைய பேட்டரி, இதுதான் வந்து அது டிஸ்அட்வான்டேஜாகவும் மாறிடுது. ஹாய், ஒன் பிளஸ் பட் ஜெட் இதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம், அதுக்கப்புறம் இது ஓகேவா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். பட் இதில் வந்து ஃபஸ்ட்டே இது பெஸ்ட்டா அப்படின்றத பார்த்தீங்க, இது ஒர்த்தா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் படி இது வேற லெவலில் இருக்குது. அதுவும் நீங்கள் பேஸ் பிரியர் அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ஒன் பிளஸ் பட்டில் வந்து 5000 ஒரு வேரியன்ட் வந்தது. ஸோ அந்த வேரியண்ட்டை கம்பேர் பண்ணும்போது எனக்கு பர்சனலாக அதை விட இது ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. ஏன்னா அதையும் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், பட் அதை விட எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவே தெரிஞ்சுது. ஸோ அவ்வளோதான், இல்லை இதை வச்சு முடிஞ்சு அப்படின்லாம் டிசைட் பண்ணிடாதீங்க. என்ன தான் இது பெஸ்ட் அப்படின்னு சொன்னாலும் இதுலையும் சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அது என்னன்றதையும் பார்ப்போம். அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இது ஓப்பனே பண்ணல, அதுக்குள்ளே வந்து எப்படி அப்படிலாம் கிடையாது. இது ஓப்பன் பண்ணி 1 week மேலே யூஸ் பண்ணியாச்சு. இது ஜஸ்ட் அன்பாக்சிங்கான ஒரு சின்ன பில்டப்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பேக்கிங்கே நல்லா இருந்தது. பேக்கிங் தான் வந்து எப்பயுமே ஒரு விஷயத்துக்கு வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி. ஸோ இது பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. அண்ட் கேஸோட ஸ்டைலும் வரேன், கடைசியாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் ஒன் பிளஸோட கலர் ட்ரேடு ரெட் ஒயிட், இது அப்படியே அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பட்ஸ் அண்டு ஒன் பிளஸோட கேபிள் டைப் சி, அதையும் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரெட் கேபிள் கிளப், இந்த கார்டு வந்து நார்லேயும் கொடுத்துருந்தாங்க அண்ட் இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க. போக பார்த்தீங்கன்னா நிறையா பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்த்தா பாக்ஸில் வந்து என்ஜாய் யுவர் நியூ பட்ஸ், இது பார்க்கறதுக்கே ஒரு கேப்சூல் மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது, இந்த கேஸ் வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு காம்பேக்டாகவும் இருக்குது அண்டு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. பின்னால் வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் மூலிமா வந்து நம்ம மொபைல் டிவைஸோடு இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பக்கத்தில் வந்து சார்ஜிங் கேபிளை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக எல்லா இயர்பட்ஸ்லையுமே கொடுக்குற மாதிரி உள்ள பட்ஸுக்கு ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து காதில் ஃபிட்டாக இருக்குன்றது ஹெவியாக ஃபீல் ஆகலை. ஒரு ஃபீல் இருக்குது காதில் ஃபிட்டாக இருக்குன்னு, பட் ஒரு டிஸ்டர்பன்ஸோ இல்லைனா வந்து வெயிட்டாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எந்த ஃபீலுமே இல்லை, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. இந்த லைட் வந்து இந்த கேஸோட சார்ஜை இண்டிகேட் பண்ணுது, எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றது எல்லாமே இந்த லைட்டை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதில் வந்து யூஸ்வலாக இருக்கிற கெஸ்டர் எல்லாமே இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் டேப் பண்ணால் ப்ரீவியஸ் சாங் அண்டு நெக்ஸ்ட் சாங் போகிறது, அண்டு இயர்பட்ஸை காதிலிருந்து எடுத்துட்டோம், ஒரு சைட்லேருந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பாட்டு வந்து டக்குன்னு பாஸ் ஆகிடும். அண்ட் அகை நம்ம மாட்டும்போது அது ப்ளே ஆகிடும். ஸோ இதுவே வந்து நம்ம ஒன் பிளஸ் மொபைல் வச்சுருந்தோம் அப்படின்னா இதில் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் நிறையா இருக்குது. அண்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸும் இதை விட இன்னும் பெட்டராக வந்து லைக் இந்த டால்பி எஃபெக்ட் இதெல்லாமே வந்து ஒன் பிளஸ் மொபைலோட நம்ம கனெக்ட் பண்ணும்போது இன்னும் சூப்பராக வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜ் இருந்தாலும் இதுதான் வந்து அது டிஸ்அட்வான்டேஜாகவும் மாறிடுது. என்ன அப்படின்னா ஒன் பிளஸ் மொபைலோட தான் இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் கெஸ்டராக இருக்கட்டும் அண்ட் வந்து இந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாமே ஒன் பிளஸோட தான் அதிகமாக டச் ஆகுதே தவிர மற்ற மொபைலுக்கு வந்து இதை கனெக்ட் பண்ண முடியாது. சரி ஓகே, இது வந்து ஒன் பிளஸ் அப்படிங்கும்போது அந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஆப்பிளோட இயர்ஃபோன் வந்து ஆப்பிளோட கனெக்ட் பண்ணும்போது தான் ப்ராப்பரான ஒரு அவுட்புட் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து இதை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க ஒன் பிளஸோட கனெக்ட் பண்ணும்போது. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேஸோடைய பேட்டரி, கேஸில் வந்து எவ்வளோ பேட்டரி இருக்குது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு இண்டிகேட் ஆகாது மொபைலில். இதில் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து க்ரீன் ஆரஞ்ச் ரெட் இந்த மாதிரியான கலருக்கு வந்து டேர்ன் ஆகும். ரெட்டுக்கு ஆகும்போது இதில் பேட்டரியில் சார்ஜ் இல்லை வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கேஸில் வந்து எவ்வளோ பேட்டரி இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது, பட் இந்த ஏர்பாட்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அண்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன ட்ராபேக் லைக் வந்து அந்த 5000 வேரியண்ட்டோட இதில் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திரும்ப கேஸில் சார்ஜ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு 20 மணி நேரம் 20 hours வந்து நம்மளால இதை வந்து ரீயூஸ் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் கேஸை சார்ஜ் போட தான் செய்யணும். 20 hoursன்றது வந்து நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு நாளைக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மூவி பார்ப்போம், ஒரு 4 hoursன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ஒரு 2 நாளைக்கே தாராளமாக அது தாங்கும். மூணாவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போ இந்த கனெக்ட் பண்ணி நம்ம யார்ட்டையாவது பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கும்போது எந்த ஒரு நாய்ஸுமே அவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. பட் நம்ம ஏதாவது ஒரு டிராஃபிக்கில் இருக்கிறோம் இல்லைனா ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த ரோடோட
நாய்ஸும் வந்து அதில் ஆட் ஆகுது. ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் ஜஸ்ட் என்னோட ஒரு ஒப்பீனியன் நான் சொன்னேன், அண்ட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் போவோம். அன்டில் தென், பை ஃப்ரம் ஆர்கிடெக்ட் லிங்கேஷ்.